நீங்களே நாச்சா சுகுந்தி அவர்களே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணி ஆதரிப்போம் அப்படிங்கிற இதுல தான் உங்களோட டிபி நான் கூட அப்படியே இருக்கு கூட பாத்துருந்தேன். நான் சொல்லிடுறேன், அப்ப அப்படி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்க இப்போது இந்த நேரத்துல திகாவையோ திமுகவையோ விமர்சிக்க வேண்டிய தேவைன்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரத்துல புது எதிரியை நோக்கி கேள்வி எழுப்பாங்க, நட்பு முரணை பத்தி பேசுறது இப்ப தேவையான்னு கேக்குறாங்க. நாச்சியால் சுகந்திங்கிற ஒரு ஆள் நட்பு முரண் பகை முரண் அப்படின்னு பேசுறீங்களா? இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் இது எத்தனை வருஷத்துக்கு பா சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? இந்த நேரத்தில் நீங்களே கேளுங்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா நீங்களே கேளுங்க தைரியமா. நான் பதில் சொல்றேன், இந்த நேரத்தில், இந்த நேரத்தில், இந்த நேரத்தில், எந்த நேரத்தில் பாஜக இன்னைக்கு டவுன்ல வருதா? தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக இன்னைக்கு டவுன்ல வருதா? உள்ள ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு தான் வருதா தமிழ்நாட்டுக்குள்ள? ஆர்எஸ்எஸ் எவ்வளவு காலமா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு? அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆர்எஸ்எஸ் கோயம்புத்தூர்ல சுயம் சேவாக் அப்படின்னு லோட்டஸ் தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வச்சுட்டு ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்க்குள்ள. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் கோயம்புத்தூர்ல அந்த காலகட்டத்துல வேலை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. அந்த செய்திகள் அரசியல் இருக்கீங்கல்ல, இன்னைக்கு உட்காந்து ஆச்சார் சுகந்திங்கிற யாரோ அப்பாவி பொண்ணா உட்காந்து ட்ரால் பண்றீங்களா? இந்த ட்ரால் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியாது, உங்க வீட்டுக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்கு, உங்க ஏத்த வீட்டுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியாதா? தென்காசியில வந்து ஆர்எஸ்எஸ் காரங்கள் கலவரம் பண்ணும் போது நீங்க என்ன பண்ணீங்க? பத்து அப்ப ஆர்எஸ்எஸ் காரங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப வேலையெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் விட்டுட்டீங்க. என்ன மாதிரி நட்பு முரண் பகை முரண் பேசுற யாரையாவது புடிச்சு ஏன் இப்படி பேசினேன்னா பாஜகவுல வந்துடும், ஏன் இப்படி பேசினேன்னா பாஜகவுல வந்துடும். இது என்ன பேசுறது? திடீர்னு திரும்பவே இல்ல. நான் வந்து எந்த கட்சியையும் சாராத ஒரு ஆள், நான் விசிக்கு ஆதரவாளர். சரியா, நான் விசிக்கு ஆதரவாளர். ஆனா விசிக்கல நான் எந்த பொறுப்புலையும் கிடையாது. நான் வந்து தேவைப்பட்டால் நான் பிஎஸ்பிக்கு போய் ஆதரவு தெரிவிப்பேன். ஒரு நிலைப்பாடு இருக்கு, அந்த நேரம் அந்த நிலைப்பாடு இருக்க வேண்டியதுன்னா நான் அங்க போவேன். எனக்கு தேவைப்பட்டால் இன்னொரு இயக்கத்துல, நாம் தமிழர் இயக்கத்துல ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்க மாட்டேன். நான் ஒரு உதிரி, நான் எந்த கட்சியும் சார்ந்தவள் இல்லை. நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த உதிரிகள் எல்லாம் விசுகாவை தவிர்த்து பிஎஸ்பியா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே திமுக எதிர்ப்பாளர்கள், திமுகவின் வாக்கை உடைக்கும் சக்திகள் தான் பேசிட்டு இருக்காங்க. இங்கும் நாம் தமிழர் அப்படின்னும் போது நீங்க அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா நீங்க யார் யார் பக்கம் நிக்கிறீங்க? பாஜக அந்த காமெடியை விசிகாவும் சொல்றாங்க. நான் எங்க அங்க ஒரு துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், இல்லாட்டா ஒரு வட்ட செயலாளர் வந்து போடுகன்னு எந்த போஸ்ட்ல நான் இல்லப்பா. நான் ஒரு உதிரி. சரியா, அதனால நீங்க உதிரிகள்கிட்ட வந்து இந்த விசிக்க இப்படி பண்ணுச்சு பாத்தியா? ஏன்னா இப்ப முகநூல்ல ட்ரால் பண்றதுக்கு காரணமே நான் விசிக்கல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கேன். ஏன்னா விசிக்கோட இலக்கிய கூட்டங்கள் அதிகமா நான் கலந்துக்கிறதுனால இது விசிக்க ஆள்றான் அடிப்போம் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முகநூல் பதிவுகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன், அங்கிருந்துதான் பிரச்சனையை ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்க வந்து ஜெயிச்சு வரும்போது கூட்டணி அமைச்சர்கள் பொறுப்பு வாங்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இப்பொழுது திமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் பதவி கொடுங்க, அப்படி அவங்க சிபிஎம்முக்கு ஒரு பதவியும் கௌதம் அங்கிருந்து தான் பிரச்சனையே ரொம்ப தீவிரமா ஆகுது. ஸோ அந்த நீலசங்கிங்கிறது ஒரு நாள் நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. நான் எங்கிருந்து இந்த நாச்சியால் சுகந்திங்கிறத ஏன் இவங்க இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த இது வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு உட்காந்து ஆட்சியில எல்லாம் பங்கு கேட்கறீங்க, அதிகாரத்துல எல்லாம் பங்கு கேட்கறீங்கன்ற அந்த பதற்றம் நீங்க அந்த போஸ்டரை போய் இப்ப எடுத்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ங்கிறது, இணையத்தில் பேசப்படுகின்ற அரசியல் வந்து ஒரு மிக முக்கியமான அரசியலா பேசப்படுது. அதுல வந்ததெல்லாம் போய் பேசி எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஏன் நாங்க கொடுக்கணும் இந்த அந்த அப்பையும் சில பேர் வந்து பாஜக திமுகவின் குரலா? நீங்களே சொல்லுங்க, அதெல்லாம் திமுகவின் குரல் நினைக்கிறீங்களா? எது திமுகவின் குரல்? அப்படி அப்படி கேக்குறவங்களா? அப்ப வந்து இப்ப நீங்க சொல்றீங்க வந்துட்டு
உங்களை இணையத்தில் பேசியவர்கள் திமுகவினர்னு ஏன் சொல்றீங்க? திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற அப்ப இங்க வந்து குரல் எழுப்பினவங்களும் திமுகவோட ஆதரவாளர்கள் தான். என்ன நீலசங்கின்னு சொன்னவங்க வேற ஒரு இயக்கத்துல இருக்கிறவோ வேற ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற ஆட்களோ கிடையாது. என்ன வந்து நீலசங்கின்னு இன்னைக்கு சொல்றவங்க தீட்டா இயக்கத்தை சார்ந்தவர்களும் திமுக அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க அதோட நின்னா பரவாயில்ல, நீங்க எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு எங்க போறீங்கன்னா, வீரமணி என்ன செஞ்சாரு, சாதி ஒழிப்புக்கு என்ன செஞ்சாங்க, இவரை பத்தி யாராவது தீசிஸ் பண்ணிருக்கீங்களா, யாராவது எம்பி எம்எஸ் பிஎஸ்சி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அதுதான் உங்க பிரச்சனைனா வந்த உடனே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அத கேக்குறீங்களா? அப்போ உங்களுடைய கருணும் பாசகரும் கொண்டு ஒண்ணுதான். அவங்க அப்படி தான் கேக்குறாங்க, தீக்கோ பார்த்து என்ன சாதி ஒழிச்சாங்க கேக்குறாங்க. எப்படி சொல்றது, இது வந்து ஒரு தட்டையான புரிதல். என்னன்னா எதை எடுத்தாலும் பாஜகவும் அப்படித்தானே கேக்குது. பாஜக எதை எடுத்தாலும் நீங்க பாஜக முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பனர்கள் இருந்தாங்க, எதுக்கு எடுத்தாலும் பாப்பான் பார்ப்பான் பார்ப்பான்னு அவன் மேல பழைய போட்டோம். உடன்பாடு கேளுங்க, அது உடன் அந்த அரசியல் நான் பெருசா அந்த அரசியல் எல்லாம் பேசுறோம்னா நீங்க கேமரா ஃபுல்லா இங்கேதான் வச்சிருக்கணும், வீட்டுக்கே நீங்க போக முடியாது. சரியா, நீங்க வந்து அதாவது என்ன ரொம்ப சர்வசாதாரணமா இந்த இந்த லேடி வந்து ஏதோ முகநூல்ல உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்க ஒரு சாதாரண பொம்பளை தானே நினைச்சுக்காதீங்க. சரியில்ல, அதுல அதுக்காக சொல்லிக்கிறேன். சரியா, நான் வந்து ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 7 குறிப்பா சொல்லி 7 வயசுல இருந்து நீல சட்டை போட்டுட்டு தெரு தெருவா வந்து அம்பேத்கர் கூட்டங்கள்ல பேசின ஒரு குடும்பத்து பொண்ணு. அதனால வந்து நீங்க சர்வசாதாரணமா இதை கேட்டு எதையாவது பண்ணி பரபரப்பாக்கலாம், நெவர், இட் வில் நெவர் ஹேப்பன். ஓகே, சரியா? ரெண்டாவது என்ன கேள்விக்கிட்ட, நீங்க பார்ப்பனியா அதை ரெண்டாவது வச்சுக்கோங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து என்ன சொல்றீங்க, பார்ப்பான் அரசியல விட்டுட்டு இப்ப ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும். பெரியாரோட வாக்கியத்தின் படியே என்னன்னா, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, எவ்வளவோ சொல்லியிருக்காரு, அதுல சொல்லியிருக்க அவர் மிக முக்கியமான விஷயம், என்னை தயவு செய்து கடவுள் ஆக்கிறாதீங்க. சரியா, என்ன நீங்க தப்பானவன்னே சொல்லுங்க, அப்பதான் நிறைய பேர் என்ன தேடி வந்து புரட்டுவான் படிப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆனாவும் உங்களை மாதிரினா தீக்க ஆட்களோ சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்களோ சரி, அந்த பெரியாரோட வார்த்தைகளை அப்படியே சுத்தமா மறுதளிக்கிறீங்க, மறுதளிக்கிறாங்க, மறுதளிக்கிறீங்க. என்னன்னா தப்பு தவறி ஈவேரான ப்ரொனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்களே கேமரா ஆஃப் பண்ணிட்டு என்ன அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பெரியார் பக்தி பேரவை மாதிரி இதை மாத்தி வச்சிருக்கீங்க. அரசியல் பேசுகின்ற நான் மட்டும் இல்ல, அரசியல் பேசுகின்ற பலர் இதே முகநூலில் உட்கார்ந்து திராவிட கழகத்தை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் திராவிட கழகத்தை நோக்கியோ ஐயா வீரமணியை நோக்கியோ கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க அது ஓபனா சொல்லிட்டா யாரும் இங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா?